ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் எப்படி சிங்கப்பூரில் பொங்கல் கொண்டாடினேன்றது தான் வீலாக்காக போட்டிருக்கேன். போகி அன்னைக்கு காலையிலே கிளம்பி நாங்கள் சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவுக்கு போயிருந்தோம். அங்கே தான் வந்து நம்ம பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும். காய்கறி, பொங்கல் பானை, பழம், பூ, கரும்பு, எல்லா திங்ஸும் அங்கே ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அங்கே போயிருந்தோம். அந்த கேம்பல் லேன்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இந்த கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு, பழம், பூ, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பானை நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. மண் பானை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெங்கல பானை, இந்த மாதிரி நிறைய பானை அடுக்கியிருந்தது. அழகழகாக மண்பானையெல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. நான் இங்கேருந்து ஒரு பானை வாங்கினேன். இது வந்து பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ தைப்பூசம் வரப்போது சிங்கப்பூரில் வந்து முருகர் கோயிலில் நிறைய பேர் பால் குடம் எடுப்பாங்க, அதுக்காகவும் வந்து இங்கே பானை நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. பூஜை சாமான் எல்லாமே இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. நான் பொங்கலுக்கு தேவையான எல்லா பூஜை சாமானும் இங்கே வாங்கிட்டேன். கரும்பு மட்டும் வாங்கலை, ஏன்னா பஸ்லேயும் டாக்ஸ்லேயும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால வீட்டு பக்கத்துலேயே ஒரு தமிழ் கடை இருந்தது, அங்கே வாங்கிட்டேன். அரிசி, பச்சரிசி, முந்திரி பருப்பு, நெய், வெல்லம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் போட்டு மொத்தமாக வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு மொத்தமாக போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு ஈஸியாக அப்படியே ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். காய்கறி, பூ, பழம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ நான் போயிட்டு வந்து என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மாவிலை, வாழை இலை, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, அப்புறம் நெய், வெல்லம், முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் காய்கறி வந்து பூசணிக்காய், சேனைக்கிழங்கு, பரங்கிக்காய், பிடிக்கரணை, அப்புறம் வந்து மொச்சை வந்து உரிச்சே இருந்தது. நம்மளுக்கு ஈஸியாக சாம்பாரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய், இதெல்லாம் போட்டு தான் நான் சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ நான் வாங்கிட்டு வந்த பானை வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அடுத்த நாள் பொங்கல் வைக்க முடியும். ஸோ காலையில போய் இந்த பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு வந்து அன்னைக்கு போகி அன்னைக்கு வந்து கீரை, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சாமி ஷெல்ஃப் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் நல்லா புளி போட்டு நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா பீதாம்பரி பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி ரெடி பண்ணி வச்சிட்டேன். கழுவி காய வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு காலையில எழுந்தோடனே இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன். இங்கே வந்து மா கோலம்லாம் போட முடியாது. ஸோ நான் வெறும் சாக் பீஸ் கோலம் தான் எப்பயுமே போடுவேன், சாக் பீஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாசலில் தோரணெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன் காலையிலே. பசங்களாம் வந்து ஸ்கூல் லீவ் இல்லைங்கிறதுனால இங்கே சிங்கப்பூரில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஸோ நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிடுவேன் எப்பயுமே பொங்கலுக்கு. இப்போ சாமி கிட்ட வந்து நல்லா தோரணெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாமி கும்பிடும் போது இந்த 2 குத்து விளக்கும் ஏற்றுவேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு சமையலுக்கு வந்து இந்த காய்கறியெலாம் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. பூசணிக்காய், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்கு. அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது சாம்பாருக்கு பருப்பும் தக்காளியும் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன். நான் பொங்கல் வந்து பானையில வைக்க போறது இல்லை, டைரக்டா ஃபர்ஸ்ட் குக்கர்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பானையில போட்டு பண்ணுவேன்.
இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்காக அதுவும் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அவரைக்காய் நல்லா கட் பண்ணி அதை வேக வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வந்து எல்லா காயும் நான் கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ சைட் பை சைடு நான் வந்து பொங்கலுக்கு வந்து தேவையான வெல்லம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அது பாக காய்ச்சி வடிகட்டி வச்சிட்றேன். ஸோ அவரைக்காய் வந்துடுச்சு, காயும் வதங்கிட்டு இருக்கு சாம்பாருக்கு. வதங்கினோடனே அதில் பருப்பு தக்காளி வேக வச்சதை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு, காயும் நல்லா பருப்போடு சேர்ந்து சாம்பாருக்கு வெந்துட்டுருக்கு. அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பானையை அடுப்பில் வச்சுட்டு பால் கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அரிசி இதிலே வேக வச்சேன்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால நான் அரிசி வந்து தனியாக குக்கரில் வச்சுட்டேன் பொங்கலுக்கு. இப்போ சாம்பார் காய் வெந்த பிறகு அதில் வந்து புளி உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு 10-15 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஸோ சாம்பார் தாளிச்சிட்டேன், நல்லா கொதிச்ச பிறகு தாளிச்சிட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பொரியலும் சைட் பை சைட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பால் வந்து பொங்கி வரப்போகுது. பொங்கி நல்லா மேலே வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் இதில் வேக வச்ச அரிசி பருப்பு வேக வச்சதை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பாகு கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ரசமும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பொங்கல் வந்து நல்லா கிண்டி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக ஆன பிறகு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் நெய் முந்திரி பருப்பு திராட்சை போட்டு கொஞ்சம் வதக்கி அதையும் ஆட் பண்ணிட்டேன் பொங்கலோட. ஸோ சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு கெட்டியான பிறகு இந்த முந்திரி பருப்பு திராட்சை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ என்னென்ன பண்ணேன்னா, நான் வடை உருளைக்கிழங்கு சாம்பார் அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் ரசம் பாயசம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதியானம் பசங்கள்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்த பிறகு நாங்கள் சாமி கும்பிட்டோம்.